அடுத்தபடியாக நம்முடைய உணவு பாதுகாப்பு துறையிலே ஒரு நீண்ட அனுபவம். சுகாதார ஆய்வாளர் பணியிடங்களை ஒப்படைத்து 580 சரண்டுப்படிதான் வாங்கியிருக்கோம். அப்படி இருக்கிற போது இவர்கள் எங்கிருந்து இந்த பொதுவே டார்ச்சர்களை உருவாக்குகிறது? அந்த 63 சேர்த்து கோர்ட்டுக்கு போயிட்டு கோர்ட்டு என்ன சாதாரண விஷயமா? ஏபிபியை பார்க்கணும், பெஞ்சு கிளாஸுக்கு அனுப்புறது, அந்த பணியிடங்களோடு அனுப்பிவிட்டால் இவர்களுக்கு எங்கே இருந்து பணியிடம் கிடைக்கும், எப்படி அரசாங்கத்திடமிருந்து பெறுவார்கள்? ஏற்கனவே உணவு பாதுகாப்பு அலுவலராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயீஸுக்கு ஒரு பாதுகாப்பு, பணி பாதுகாப்பு வழங்கப்படவில்லை. சேவிங் கிளாஸ் வழங்கணும், அது வழங்கப்படவில்லை. அதை வலியுறுத்தியும், பணிச்சுமையை வலியுறுத்தியும், கூடுதல் பொறுப்புகளிலே இலக்கீடு நிர்ணயம் செய்வதை தவிர்த்திட வலியுறுத்தியும் ஆணையாளர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும், ஒரு அரசு விதித்திருத்தம் செய்து அமெண்ட்மெண்ட் செய்து எங்களுக்கான சேவிங் கிளாஸ் வழங்கணுங்கிறத வலியுறுத்தி இந்த உணவு வரப்பட நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் இந்த உணவர போகிறதுக்கு அப்புறமும் சங்க நிர்வாகிகளை அழைத்து பேசி அதை சரி செய்யவில்லைன்னு சொன்னால் அதற்கு அடுத்த கட்டமாக இன்று மாலையிலே எங்களுடைய உறுப்பினர்களுடைய கூட்டத்தை கூட்டி அடுத்த கட்ட இயக்கங்களுக்கு செல்வோம் என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஏ போஸ் மாநில தலைவர், தமிழ் மாநில உணவு பாதுகாப்பு அலுவலர். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.